இயற்கையை நேசிக்கும் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம நம்மளால் முடிந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இதெல்லாம் நம்மளே அமைத்துட்டு வர்றோம். அந்த வகையில் விவசாயிகளுக்கும் வீட்டு தோட்டம் போட்டிருப்பவர்களுக்கும் அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் உள்ளது. எனக்கு தெரிந்த சில திட்டங்கள் பற்றி இந்த பதிவில் பகிர்கிறேன். சிறு குறு விவசாயிகள் தங்கள் பயிர்களை காப்பதற்காக நிழல் வலை அமைப்பு அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இரண்டாவதாக சொட்டு நீர் பாசனம் அமைப்பு. சொட்டு நீர் பாசனம் எந்த அளவுக்கு நம்ம பயிர்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பரப்பளவிற்கு ஏற்ற மாதிரி சொட்டு நீர் பாசனமும் அமைப்பதற்கு மானியங்கள் எல்லாமே வகுத்திருக்காங்க தமிழக அரசாங்கத்தில். மூன்றாவதாக காய்கறி விதைகள். விவசாய நிலத்திற்கு தேவையான விதைகள் அல்லது விதை நெல் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான திட்டங்களும் இருக்குது. நம்ம பருவ காலத்திற்கு ஏற்ற மாதிரி மூன்று பருவ காலம், அதற்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான முறையில் விதைகள் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கு. அதுபோக நிறைய வசதிகளும் உள்ளது. அந்தந்த வட்டாரத்தில் உள்ள வட்டார அலுவலகத்தை தொடர்பு கொண்டு, தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும். நம்மெல்லாம் வீட்டு தோட்டம் போடணும் அப்படின்னா எந்த ஒரு கைட்லைன்ஸும் இல்லாமல் டைரெக்டாக நர்சரியிலேயோ அல்லது வேற யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள நாடி போய் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுவும் ஒரு விதத்தில் சிறப்பு தான். ஆனால் அரசாங்கத்திலிருந்து அனைத்துமே மானியத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்குறாங்க, அதையே நம்ம பயன்படுத்திக்க கூடாது. தகுந்த ஆதாரங்களுடன், ஆதார் கார்டு போன்ற ஆதாரங்களுடன் இந்த மானியங்கள் எல்லாமே வழங்கப்படுது. சற்று தாமதமாகும், இருந்தாலும் நம்ம பொறுமையாக கற்றுக்கிறது தான் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்லது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு மட்டும் அல்லாமல் வீட்டு விவசாயிகளான வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் போட்டிருக்கும் நமக்கும் ஒரு சில மானியங்கள் வழங்கப்படுது. விவசாயிகளுக்கு தனியாக, வீட்டு தோட்டம் போட்டிருப்பவர்களுக்கு தனியாகவும் மானியங்கள் தனித்தனியாக வகுக்கப்பட்டிருக்கு. வீட்டு தோட்டம் போட்டிருக்கிறவங்களுக்கும் பருவத்திற்கு ஏற்ற மாதிரி விதைகள் எல்லாமே வழங்கப்படுது. இப்போ நம்ம ஒரு விதை அப்படின்னா அதை நர்சரியில் போய் வாங்குறப்ப ஒரே ஒரு விதை மட்டுமே, ஒரு காய்கறி விதை மட்டுமே 25 முதல் 40 ரூபாய் வரை தரத்தின் அடிப்படையில் வழங்கப்படுது. ஆனால் தோட்டக்கலைத்துறையில் அதைவிட சற்று குறைவான விலையில்தான் விதைகள் எல்லாம் கிடைக்கிறது. அதே மாதிரி இரண்டாவதாக விவசாயத்திற்கு சொட்டு நீர் பாசன வசதியும் கொடுக்குறாங்க. வீட்டு விவசாயத்திற்கும், வீட்டு தோட்டம் போட்டிருக்கிறவங்களுக்கும் தகுந்த ஆதாரங்களுடன் சொட்டு நீர் பாசனமும் செய்து தராங்க. மூன்றாவதாக முக்கியமான ஒரு விஷயம், பயிற்சி கொடுக்குறாங்க. வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் பயிற்சிகள் கொடுத்து, விதைகள், க்ரோ பேக் இதெல்லாமே கொடுத்து, தகுந்த சான்றிதழும் இந்த தோட்டக்கலைத்துறையில் பயிற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு சான்றிதழும் நமக்கு கொடுக்குறாங்க. பயிர்கள், இயற்கை இந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் போதும், நம்ம இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு நம்மளே நம்ம தொடங்கிக்கலாம். எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்போம், இல்லை வேலை கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டு தோட்டம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல வட்டார அலுவலகத்தில், வட்டாட்சியர் அந்த அலுவலகத்திற்கு சென்று தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினாலே போதும், அடுத்த கொஞ்சம் தாமதம் ஆனாலும் பரவாயில்லை, நமக்கு வந்து விதைகளோ அல்லது மற்ற மானியங்களோ கிடைப்பதற்கு எளிதாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம், அதுவும் ஒரு விதத்தில் கற்றல் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் மானியத்தின் அடிப்படையில் கிடைக்கிறப்பையே நம்ம அதை பயன்படுத்திக்க கூடாது. நம்ம செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அதில் நமக்கு ஒரு திருப்தி வரும் இல்லையா, அதற்காக அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதன் மூலம் இன்னும் ஒரு 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி தெரிய ஆரம்பித்தா எல்லாருக்குமே வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இதிலெல்லாம் ஆர்வம் வர ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ நமக்கு தேவையான ஒரு பொருளையோ இல்லை ஒரு பயிரையோ நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும்ல, அந்த ஒரு மன உறுதி வரும்ல. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, நம்ம செய்கிற விஷயம் நல்ல விஷயம் தான். நான் என்னுடைய வட்டார அலுவலகத்தை தொடர்பு கொண்ட பொழுது எனக்கு இந்த 5 பேக் கொண்ட விதைகள் மானிய விலையில் கிடைத்தது. 5 பேக்கின் விலை 25 ரூபாய் மட்டும்தான். காய்கறி விதைகள் மட்டும்தான் அவர்களிடம் கைவசம் இருந்தது. சுரக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் மற்றும் பூசணிக்காய், 5 வகை காய்கறி விதைகள் மட்டும்தான் நான் வாங்கி வந்தேன்.
மற்ற மானியங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுட்டு வந்துடலாம். விதைகள் பார்ப்பதற்கு தரமுள்ளதாகத்தான் தெரிகிறது. போட்டு பார்ப்போம், முளைக்கும் திறன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தரலாம். இப்ப நம்ம போய் அதை தெரியப்படுத்தணும், வீட்டு தோட்டம் போட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்தினாதான் அவங்களும் அதை ப்ராப்பரா பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா விதைகளை வாங்கி வாங்கி அவங்களுக்கு அது பயன் இல்ல, யாராவது கேட்டா கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஓரமா தான் போட்டு வைக்கிறாங்க. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தானே ஒரு விஷயத்த போய் கேட்க ஆரம்பிக்கணும். வீட்டு தோட்டம் போடுறதுனால நிறைய பயன்கள் இருக்கு. ஆர்கானிக்கா நம்ம ஒரு விஷயத்த உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற மன உறுதி நமக்குள்ள வரும். அதனால இந்த விதைகளை வீட்டு தோட்டத்திற்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். விவசாயிகளுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தெளிவுபடட்டும். அந்தந்த ஊரில் உள்ள வட்டார அலுவலகத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறையை தொடர்பு கொண்டால் நமக்கு ஓரளவு போதுமான தகவல்கள் கிடைக்கும். அரசு தரும் மானியங்களை ஓரளவு முறையாக பயன்படுத்துவோம். அரசும் பாமரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆர்வமுள்ள பொதுமக்களுக்கும் மானியம் தர முன்வரட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.